மச்சி இவன்டா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சட்யூஸ். என்ன மேட்டர்னா, நான் வந்து ரீசெண்டாக பிரேமலு படம், இவங்க கொடுத்த பில்டப்பு வந்து அந்த படத்தில் வந்து ஒன்றுமே இல்லை. குண்டா படம் எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணானுங்கன்னே தெரில. இது நான் எவ்வளோ மலையாள படம் பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்து நான் மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு குண்ட படத்தை நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் படம் இவனுங்க பார்த்த வரைக்கும் அதுக்கு செகண்ட் பார்ட் தான் இருக்கும். மற்ற செகண்ட் பார்ட் எடுக்கிற அளவுக்கு அந்த படத்தில் என்னடா இருக்கு ஒரு குண்டைய. இதே மாதிரி ஆவேசம் படம் வந்துச்சு, எனக்கு வந்து ஃபகத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும். இருந்து இவனுங்க எவ்வளோ ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க அந்த படத்துக்கும், அதனால வந்து நான் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்காம ஓடிடியிலே பார்க்கலான்னு முடிவை பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நான் கில்லி படத்துக்கு போனேன். எஸ் நானும் அந்த ரீரிலீஸ் கல்ச்சரில் மாட்டிக்கிட்டேங்க. இப்போல்லாம் நியூ ரிலீஸ் அவனுங்க எடுக்க மாட்டான், அதுக்கு பதிலாக ரீரிலீஸ் பார்க்க போகிறானுங்க. எல்லாரும் ரீரிலீஸ் படம் அதிகமாகிடுச்சு. நியூ ரிலீஸாக்கா முன்னாடியெல்லாம் ரீரிலீஸ்ன்றது ஒரு நார்மலாக இருந்துச்சு, இப்போல்லாம் ரீரிலீஸ் மட்டும்தான் வருது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இருந்தாலும் பழைய ஆளு நீ, போட்ட பாட்டே திரும்ப திரும்ப போட்டு நல்லா கல்லா கட்டுற நீ. ஓகே, கில்லி மூவிக்கே வருவோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் நடிப்பில், தரணி இயக்கத்தில், வித்யாசாகர் மியூசிக்கில் வந்து 2004 வந்த வரணும். இப்போ அதே ஃபயர் இருக்கா கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்கு. ரீரிலீஸ் மாதிரி இல்லை, ஏதோ புதுப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் படம்னா இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கறது தான். ரோகிணி தியேட்டரில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆடிட்டு இருந்தோம் நாங்கெல்லாம். சட்டம் மட்டும் இல்லாமல் மோஸ்ட் அடங்கொம்பால மூமெண்ட்ஸ் இருக்க ஒரே படம் வந்து கில்லி தான். இந்த படத்துல நெகட்டிவ் எதுவும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. கில்லி படம் இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா போட்டு கடிச்சு துப்பி இருப்பானுங்க. அது அவ்வளோ பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஷாட்ல எடிட் பண்ண மாதிரி சில சீன்ஸ்லாம் வரும். அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு மேல குதிக்கிறது, அந்த கம்புலேயே சறுக்கிறது, லாஸ்ட் வந்து முத்துப்பாண்டி ஒத்த கையில தூக்கி எறிகிறதெல்லாம் இப்போ வந்துருந்தா கண்டிப்பாக கடிச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதாண்டா சினிமான்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல ஹைலைட் என்னன்னா முத்துப்பாண்டியோட லவ் தான். இது முத்துப்பாண்டி வந்து எவ்வளவு டாக்ஸிக்கான ஒன் சைடு லவரா இருந்தாலும் அவரோட அந்த தனலட்சுமி மேல வச்சிருக்க அந்த பாசம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பாலிவுட்டோட ஒபிட்டோ தான் நம்ம முத்துப்பாண்டி, டீம் முத்துப்பாண்டி. மொத்தத்துல பார்த்தோம்னா விஜயண்ணா கரியர்லயே வந்த காட் மூவின்னா அந்த கில்லி தான். ரீரிலீஸ் மாதிரியே இல்ல, இது ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற மாதிரி பாக்குறானுங்க. அவ்வளவு செலிப்ரேஷனா இருக்கு. இதெல்லாம் விட்டானா நீ அரசியலுக்கு வந்துட்ட அப்படின்னு கேக்குற மாதிரி ஒண்ணும் பேட்டோ. நீங்க அண்ணா டெபாசிட் கூட வாங்காம தோத்துட்டு மறுபடியும் சினிமாக்கே வந்துருவாரு, ஒண்ணும் பேட்டு ஏன் சொல்றாங்கன்னா காமராஜரே தோக்கடிச்சவனுங்க அவனுங்க. விஜயண்ணா டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னா இந்த நோஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்ல சொல்ற அந்த சவுத் இந்தியால இருந்து வந்து இந்தியாவை ஆள போற அந்த ஆள் யாரு? ஒரு மிகப்பெரிய இம்மார்டல் ரூலர் ஃப்ரம் இந்தியா வந்து ரைஸ் ஆவாரு, மொத்த ஏசியன் காண்டினென்ட்டே அவரை மதிக்கும் அப்படிங்கறத ப்ரெடிக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ஏசியன் ரூலர் வந்து மூன்று கடல் சேரும் இடத்துல இருந்து உருவாவாரு. த பிளேஸ் வேர் த்ரீ ஓஷன்ஸ் மீட், அது வந்து நம்ம கன்னியாகுமரின்னு பார்த்துக்கலாம். கன்னியாகுமரியா உண்மையாவே லூசு புண்டதான் போல. ஸோ நீங்க நியூ ரிலீஸ் படம் மட்டும் இல்ல, ரீரிலீஸ் படம் பாருங்க. தோ கில்லி வந்துருச்சு, அடுத்த மாசம் மங்காத்தா வரப்போகுது. அதுக்குன்னு ரீரிலீஸ் மட்டுமே பாக்காதீங்க, நியூ ரிலீஸ் படத்தையும் பாருங்க. அதுக்குன்னு இந்த மலையாள படம் மட்டுமே பார்த்துட்டு இருக்காதிங்க. தமிழ் படத்துலேயே தான் நல்ல படம் எல்லாம் வருது, நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு தான் மலையாள படம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ரிவ்யூ பண்ணி நல்ல படத்தை எல்லாம் ஓட விடாம இந்த விஜய் ஆண்டனி கிட்ட எல்லாம் அறிக்கையை வாங்கிட்டு அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் இது ரிவ்யூ வீடியோ வேடா. இப்பெல்லாம் வர ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து யூடியூப் ரிவ்யூ, இன்னொன்னு வந்து மீம் ரிவ்யூ. இந்த யூடியூப் ரிவ்யூனா வந்து காசு கொடுக்கலன்னா வந்து அவங்க வந்து அந்த படத்தை வந்து நல்ல படம் இல்லை அப்படின்னு, காசு கொடுத்தா நல்ல படம்ன்றாங்க. இதுவே நம்ம மீம் ரிவ்யூ எப்படி இருக்கும்னா காசு கொடுத்தோம்னா அவங்க என்ன பிஏ அள்ளி கூட திட்டுவாருங்க. அந்த மாதிரி இப்ப கூட அந்த ரோமியோ படத்துக்கு போட்டு எடுக்கிறானுங்க. நம்ம அந்த படம் பார்க்க வரலன்னாலும் தூக்கிட்டு போய் தியேட்டர்ல உட்கார வச்சு பார்க்க வைப்பானுங்க போல. யாரா நீங்களா ப்ரொமோஷன் பண்ணுங்க, ப்ரொமோஷனே போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம். இது கூட பரவாயில்ல, மூவி ப்ரொமோஷன் தானே விட்டுருலாம். நேத்து ஒரு போஸ்ட் பார்த்தேன், வீட்டுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான். ஏய் ப்ரோக்கராடா நீ, அட பேயில போன் நீ ப்ரோக்கராணி. நீங்க மீம் பேஜ்ல தான் உங்களை ஃபாலோ பண்ணிருப்பானுங்க, ஆனா நீங்க மீம் போடாம இந்த மாதிரி ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். மீம் இருந்தனால தானே ஃபாலோ பண்ணாங்க, அப்ப நீங்க மீம் தானே போடணும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த என்ன பண்ணணும்னா இவங்க பேஜ் எல்லாம் நீங்க அன்ஃபாலோ பண்ணணும். அன்ஃபாலோ பண்ணாதான் இது மாதிரி ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. இது இருந்தாதான் ப்ரொமோஷன் பண்ணுவேன்.
போல எந்த மீம் பேஜ்லயும் மீம் போடுறது இல்ல, ஃபுல்லாவே ப்ரொமோஷன் தான். பேசாம ப்ரொமோஷன் பேஜ் மாத்திக்கோங்க. சும்மா மீம் பேஜ் இவங்களை ஏமாத்தி உங்களை ஃபாலோ பண்ண வச்சு அதுல காசு சம்பாதிக்கிறீங்களா? என்ன லாங்குவேஜோ, நல்ல படம்னா பாத்துருங்க, நல்ல படம்னா பாத்துட்டு நல்ல படம் சொல்லுங்க. அதை விட்டு புண்ட படத்தை எல்லாம் பாத்துட்டு நல்ல படம் சொல்லி என்ட கடி வாங்காதீங்க. அப்புறம் நான் வந்து அந்த படத்தை பாரு இந்த படத்தை பாரு எல்லாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு சஜஷன் சொல்றேன், ஜே பேபின்னு ஒரு படம் வந்திருக்கு, இந்த பிரைம் வீடியோல வந்திருக்கு. அது வந்து நல்ல படம், அது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னா ஒரு படம். இந்த அட்டகத்தி தினேஷ் நடிச்ச ஒரு படம் நல்லா இருக்கு, அந்த படத்தை வேணா பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க, அது நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா சாட்டிவாச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கைஸ் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த கில்லி படத்துல உண்மையிலே த்ரிஷாவை லவ் பண்ணது யாரு தெரியுமா? முத்துப்பாண்டியோ இல்ல சரவணன் வெளியோ கிடையாது, அந்த மீசக்கார ரவுடி இருப்பார்ல அவர்தான். ஏன் சொல்றேன்னா, காரணம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த அவர் அண்ணா இருக்கார்ல, அந்த விண்டோ சீட்டுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட துணிஞ்ச அந்த ஆள் இருக்கார்ல, அவர் வந்து அவரை கொல்றது வந்து ஒரே வீட்டுல கொண்டிருக்கலாம், ஆனா அவர் கொல்ல. ஏன்னா வந்து மச்சான போறனாலே வேணும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அந்த ரிஷாவோட அண்ணா செத்த அந்த போட்டோக்கு மாலை போடுவாங்கல்ல, அதுல வந்து ரொம்ப வருத்தமானன்ட்டு இருப்பா. அப்படி மீசக்கார ரவுடி வந்து அவங்க அண்ணன் கொல்ல முடிஞ்சு கொல்லாதது, அப்புறம் அந்த அண்ணன் செத்துட்டான்னு ஃபீல் பண்றது, அப்புறம் லாஸ்ட் அந்த ஓட்டேரி நிறைய புடிச்சு வச்சிருக்கும் போது கூட ஐயோ மாட்டிக்கிட்டானே அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்துல பாப்பா. அப்படி கிளைமேக்ஸ்ல கூட முத்துப்பாண்டிய கொல்றப்ப வந்து கண்ணுல ஒரு தேஜாசா பார்த்தன்ற மாதிரி இருக்கும், அப்படிதான் பாத்துட்டு இருப்பாரு. நீங்களே பாத்துருப்பீங்க அதெல்லாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது, முத்துப்பாண்டியோட ஒரிஜினல் எதிரியே இந்த மீசக்கார். ஆமா விஜய் அதுக்கு ஒரு ட்ரெயின் பண்ணும், மீசா நீ என்ன இங்க? வேலுவை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முத்துப்பாண்டிய கொல்ல. புரிஞ்சு போச்சுட்டாங்க ஊழல், இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் முத்துப்பாண்டிய கொண்டிருக்காங்க. சோ இது ஒரு பிளான்ட் மர்டர். இதை வச்சு செகண்ட் பார்ட் எடுக்கலாம், ஐடியா இல்லாத வசங்க.